தமிழ்மன் அன்சாரி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இன்று சேலத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு எஸ் பி வேலுமணி அவர்களும் இருந்தார்கள். எங்கள் சந்திப்புடைய முதன்மை நோக்கமாக எங்கள் கட்சியின் கொள்கை ரீதியான ஒரு போராட்ட மனுவினை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடம் நாங்கள் கையளித்தோம். 20 ஆண்டுகளை கடந்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி தமிழக அரசு முன்விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதை அறிவர். இந்த நேரத்தில் 36 முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலையையும் சாத்தியப்படுத்தி தாருங்கள். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்துங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் பலமுறை வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அதுகுறித்து தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. அதற்காக போடப்பட்ட ஆதிநாதன் ஆணையம் குறித்தும் எந்த கருத்தையும் கூறவில்லை. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளித்தது. இந்த நிலையில்தான் நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய சிறைகளையும் முற்றுகையிட்டு இது குறித்த போராட்ட நியாயங்களை அரசுக்கு எடுத்துரைப்பது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்று நாங்கள் நடத்தி வருகின்றோம். தொடர்ச்சியாக சென்னை, கோவை, நெல்லை, கடலூர், சேலம் உள்ளிட்ட மத்திய சிறைச்சாலைகளை முற்றுகையிட்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைதானோம். இதுவரை தமிழக அரசிடமிருந்து அது குறித்து எந்த பதிலும் இல்லாத நிலையில் சட்டமன்றம் வருகின்ற 9ஆம் தேதி கூடவிருக்கின்றது. நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தோம். என்னவென்று சொன்னால், பேரறிவான் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர் விவகாரத்தில் எத்தகைய நடைமுறைகளை அரசு பின்பற்றியதோ அத்தகைய நடைமுறைகளை இவர்கள் விஷயத்திலும் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தமிழக அமைச்சரவை கூட்டி மாநில அரசுக்கு சட்டம் தந்திருக்கக்கூடிய 161வது பிரிவின்படி இவருடைய விடுதலைக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும். கவர்னர் நிச்சயமாக இதில் முடிவெடுக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த தீர்மானம் போடப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக வாதாடி வெற்றி பெற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே தான் 161வது தீர்மானத்தை அமைச்சரவையில் நிறைவேற்றுங்கள் என்று வலியுறுத்தினோம். மூன்றாவதாக, இந்த சிக்கல் முடிகின்ற வரை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பேரறிவான வாரத்தில் வழங்கியது போன்ற நீண்ட சிறை விடுப்பை வழங்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகின்றோம். நேற்று முன்தினம் திமுகவுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ரகுபதி அவர்களை சந்தித்தோம். காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் அழகிரி அவர்களை சந்தித்தோம். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனை சந்தித்தோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை சந்தித்தோம். அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களை சந்தித்தோம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தோம். அவருடைய தொடர்ச்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று சந்தித்து இந்த கோரிக்கையை விரிவாக நாங்கள் எடுத்துரைத்தோம். இதுகுறித்து சட்ட நிபுணர்கள் கலந்து கொண்டு இது எவ்வாறு சட்டமன்றத்துக்கு கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக ஆலோசிக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் மதுரை அதிமுகவுடைய பொன்விழா மாநாட்டில் இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலைக்காக அதிமுக தீர்மானம் போட்டதற்கு எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்தோம். நிறைவாக மற்ற பல கட்சித் தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க இருப்பது செய்திகளையும் அவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மிக முக்கியமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறியது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. துணிச்சலான இந்த முடிவை எடுத்ததற்காக தமிழ்நாட்டுடைய மக்களின் சார்பாக, மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு செய்தியும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் விடைபெற்றோம். அதாவது இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலை தொடர்பானது.
எங்களுடைய அரை மணி நேர சந்திப்பில் இது குறித்து கடந்த அதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் மீரான் மீதின் போன்றவர்கள் வெளியே வர வந்து இவர்கள் உதவியாக இருந்தாங்க. அதுபோன்ற பல விஷயங்களெல்லாம் சுட்டிக்காட்டி விரிவாக பேசியிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அவர்களும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. இது அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதை விட வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது 20 ஆண்டுகளை கடந்து சிறையில கேட்பாரற்ற நிலையில் நமக்கு யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா, நாம் நாதியற்றவர்களா என்ற நிலையில வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலை தொடர்பான மனிதநேய சந்திப்பு. எனவே நாங்கள் சம்பந்தமாக நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாகவோ வேறு அரசியல் சம்பந்தமாக பேசவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எங்கள் கட்சியுடைய தலைமை செயற்குழு டிசம்பர் மாதம் இறுதியிலே நடைபெறுகிறது, அதில் தான் முழுமையாக விவாதிப்போம். இப்போதைக்கு இந்த சிறைவாசிகளுடைய விடுதலை தொடர்பான முன்முயற்சிகளிலே மனிதநேய ஜனதா கட்சி முனைப்பாக இருக்கிறது. இன்னும் பல கட்சித் தலைவர்களை சந்திக்க போறோம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, மதிமுக இருக்கு, புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி சகோதரர் இருக்காரு. இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறாங்களோ அந்த கட்சித் தலைவர்களை நாங்கள் சந்திக்க போறோம். சரியா, முதலமைச்சர் இந்த சந்திப்பு நேரம் கேட்டிருந்து கொடுக்கல அப்படிங்கிற? ஆமா ஆமா ஆமா. ஏன் நீங்க வந்து முக்கியமான கோரிக்கை நிறைவேற்றீங்க, அந்த கோரிக்கைக்கு அவங்க வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க, ஏன் உங்களுக்கு சந்திப்பு மறுக்கப்பட்டது, மாதிரி அமைச்சரை மட்டும் சந்திச்சிருக்கீங்க, இதை பத்தி கருத்து? அதாவது சட்ட அமைச்சரை வந்து 2 முறை, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி 1 முறை சந்தித்து இது குறித்து பேசினோம். இப்போ 3ஆம் நாள் வந்து ஒரு சந்திப்பு நடத்தினோம். புதுக்கோட்டையில் அவர் தொகுதியில் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவர் தேடி வந்து நாங்கள் சந்திச்சோம். ஏன்னா இது இந்த கோரிக்கையுடைய அவசரம் அவசியம் சம்பந்தமாக எங்களுக்கு என்னன்னு சொன்னோம்னா, மாண்புமிகு இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது இவருடைய விடுதலை குறித்து பேசினார். அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த பிரச்சனையை அரசியல்படுத்துவது, ஜனநாயகப்படுத்துவது, மக்கள் மையப்படுத்தி ஆதரவை பெறுவது என்ற அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரையும் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக இடையூறு செய்யணும், அவங்களை வந்து காயப்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. இது குறித்து நாங்கள் வந்து கடிதம் அனுப்பி கூட சந்திப்பதற்கு எங்களுக்கு வந்து சந்திக்காமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது தான். அதனால தான் நாங்கள் அமைச்சர் வந்து ரகுபதி அண்ணன் அவர்களை சந்தித்து விரிவாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம். மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் தமிமும் அன்சாரி இபிஎஸ்ஐ சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள கைதிகளை முன் விடுதலை செய்யக்கோரும் அவரது நெடுநாள் கோரிக்கையை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசிடம் இதனை முன்வைத்தோம், கண்டுகொள்ளவில்லை. அதனால் அனைத்து கட்சித் தலைவர்களிடமும் இதனை வலியுறுத்தி இருக்கிறோம், அதேபோல் தான் இபிஎஸ் இடமும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். பாஜகவின் கூட்டணியிலிருந்து விலகியதற்கு வாழ்த்து சொன்னதாகவும், ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவோடு இணைகிறதா என்பது குறித்தெல்லாம் இப்போது முடிவு செய்யவில்லை, டிசம்பர் மாதத்துக்கு மேல் அது முடிவு செய்யப்படும் என்ற ஒரு பதிலையும் அவர் கொடுத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.